கண்ண சித்தார்த் ஸ்டாலின் கம்பீரமாக நின்ற செந்தில் பாலாஜி மொத்தமாக எல்லாம் மாறுது அப்படி போடு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க சென்னை முதன்மை அமர்வு நிறுவனம் மறுத்துவிட்டது. இந்நிலையில் புழல் சிறையில் மனசு உடைஞ்சு இருந்த செந்தில் பாலாஜி தற்போது கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறாராம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிபதியில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி விசாரித்தார். செந்தில் பாலாஜி தரப்பில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் சட்டவிரோதமான பண பரிமாற்றம் நடந்ததற்கான எந்த சாட்சியும் கூறவில்லை என்றும் வாதிடப்பட்டது. வேலைக்காக பணம் கொடுத்ததாக கூறப்படும் நபர்களில் ஒருவர் கூட சாட்சி கூட சேர்க்கப்படவில்லை எனவும் மற்ற யாருமே குற்றம் சாட்டப்பவர்களாக சேர்க்கவில்லை எனவும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக வாதிக்கப்பட்டது. பாஜகவில் ஏன் இணையக்கூடாது என விசாரணையின் போது செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டப்பட்டது. வழக்கின் ஆவணங்கள் அனைத்தும் தற்போது அமலாக்கத்துறையிடம் உள்ள நிலையில் எப்படி சாட்சிகளை கலைக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. அமலாக்கத்துறை விசாரணையின் போது பாஜகவில் ஏன் இணையக்கூடாது என அமலாக்கத்துறை கேட்டதாக கூறப்படும் வார்த்தை மறுத்த அமலாக்கத்துறை தரப்பு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததற்கான முகாந்திரம் உள்ளதால் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டது எனவும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற திரைச்சட்டத்தின்படி அமலாக்கத்துறை விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கூற முடியாது எனவும் செந்தில் பாலாஜி இன்னும் அமைச்சராக நீடிப்பதால் செல்வாக்கான அவர் சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிடப்பட்டது. இந்த மனு மீது நீதிபதி அல்லி கடந்த மாதம் 20ஆம் தேதி தீர்ப்பளித்தார். அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களை ஏற்ற நீதிபதி செந்தில் பாலாஜியின் ஜாமீனுடைய தள்ளுபடி உத்தரவிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ள நிலையில் சட்ட ரீதியாக அவர் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீவிரமாக முயன்று வருகிறாராம். முக்கியமான பெயில் வாங்குவது தொடர்பாக சில முக்கியமான நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாராம். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜியை சந்தித்த வழக்கறிஞர் ஒருவர் திமுக சார்பாக அவரிடம் முக்கியமான மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளாராம். அதன்படி நீங்கள் விரைவில் வெளியே வரப்போகிறீர்கள், அதற்காக ஏற்பாடுகள் நடந்து வருகிறது, கண்டிப்பாக உங்களுக்கு பெயில் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு பெயில் கிடைத்தது மீண்டும் கட்சி மற்றும் ஆட்சி பணி எப்போதும் போல இருக்கும், உங்களில் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் பொறுப்பை எல்லாம் மீண்டும் வழங்கப்படும், அதை பற்றி கவலை வேண்டாம், உங்களுக்கு முழு ஆதரவும் வழங்கப்படும், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு கூடுதல் பவர்கள் வழங்கப்படும் என்றும் ஆளும் தரப்பு மெசேஜ் அனுப்பியுள்ளதாம். இதனால் பெயில் கிடைக்காமல் வருத்தத்தில் இருந்த செந்தில் பாலாஜி கொஞ்சம் உற்சாகத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இதே மாதிரி அரசியலுக்குரிய முக்கிய செய்தியை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலை இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.